ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதி சமையல். இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான சுவையான கறி தோசை எப்படி வீட்டிலே செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னதை பார்க்கலாம். மட்டன் சுக்கா ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஒரு கப் மட்டன் சுக்கா எடுத்துக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு. ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. பாதி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நறுக்கின புதினா எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கினது எடுத்துக்கோங்க. பாதி வெங்காயம் நறுக்கினது எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ முட்டை உடச்சி ஊற்றிடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி இலை நறுக்கினது, வெங்காயம் நறுக்கினது நல்ல நைஸாக நறுக்கிக்கோங்க. குட்டி குட்டியாக, அப்போ தான் நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விடுங்க. தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. தோசைக்கல்லை வச்சிடலாம். நல்லா சூடான பிறகு தோசை ஊற்றலாம். மொத்தமாக ஊற்றிக்கோங்க தோசை. இப்போ கலந்து வச்சுருக்க மசாலாவை அது மேலே போட்டுடலாம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது நல்லா குக் ஆகட்டும். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க இதை. அவ்வளோதான், மட்டன் கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டன் குழம்பாடு கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா தனியாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.